ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் தம்பி வந்து ஃபோட்டோகிராஃபியில் கலக்கிட்டுருக்காரு, வீடியோ பயங்கரமாக எடுக்கிறாரு மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்கெலாம். அவருடைய ட்ரோன் தான் கையில் வச்சுருக்கேன். ஏதோ கேட்டு கெஞ்சி எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் பொள்ளாச்சி லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். நான் தம்பி வந்து இப்போ தான் ஃப்ரீயாக இருக்காரு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏ லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் நீங்களும் பார்த்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொப்பலர்ஸ் எல்லாமே மாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சிடணும் ட்ரோனை. ஓகே. இப்போ விண்டு காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுங்கிறத பார்த்துக்கணும். ரொம்ப அடிச்சதுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ளை பண்ணிக்கலாம். காற்று இல்லாத போது ஃப்ளை பண்ணணும். கொஞ்சம் காற்று ஃப்ளை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பறந்துடும். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலிருந்தே விட்டுருவாங்க, காற்று இருந்தாலும் பிரச்சனையில் மேலே பறந்துடும். பறக்குங்க. இது வந்து 20 to 25 minutes பறக்கும். வீடியோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஓகே தம்பி, எனக்கு எப்படி இது இந்த ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காற்று நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மண்டி லாங் ப்ரெஸ் பண்ணால் ரிமோட் ஆன் ஆயிரும். அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் டிஜேஐ கோ 4 இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஜேஐ கோ 4 ஓகே. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் அமுத்துனோம்னா ட்ரோன் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் சிக்னலுக்காக. ட்ரோனுக்கும் இதுக்கும் ப்ளூடூத்தா? இல்லை இல்லை, இது வந்து ஜெகாஹெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல், அது ஒரு தனி மெத்தட். ஆமாம், இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் வேண்டியதில்லை, வேண்டியதில்லை, இன்டர்நெட் வேண்டியதில்லை. ஜிபிஎஸ். இப்போ என்ன ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இதில் பார்க்கலாம் நம்ம. ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோஸ் எடுக்க போகிறோமா ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம்? இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஹாய்னு இப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே. இங்கே இப்போ நம்ம டவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஜிபிஎஸ் டவருக்காக. இப்போ ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா டவர் 10 points காட்டுது. நம்மளுக்கு ஒரு 7 points இருந்தாவே நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ பாயிண்ட்டுங்க? 7 points. 7 points. இப்போ 7 points. இங்கே ரெடி டு கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது வந்துடும். ஓகே. இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ராட்டில் அப்புன்னு சொல்லுவாங்க, இது த்ராட்டில் டவுன். அப்படின்னா மேலே ட்ரோன் வந்து மேலே இப்படி பறக்கும், கீழே இப்படி இறங்கும். ஆமாம், இது இந்த மீன் மேலே கீழே. இது வந்து யா லெஃப்ட்டு யா ரைட்டு, யா லெஃப்ட் யா ரைட்னா ட்ரோன் வந்து இப்படி இருக்குன்னா லெஃப்ட்லயும் இப்படி ரைட்லயும் திரும்பும். டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இது வந்து இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிட்ச் ஃபார்வர்ட் பிட்ச் பேக்வர்ட், அதாவது ட்ரோன் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போகும். ஓகே. இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேலே கீழே, இது முன்னாடி பின்னாடி. ஓகே ஓகே. இது ரோல் லெஃப்ட், இது ரோல் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ட்ரோன் வந்து சேம் பொசிஷன்ல லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும், லைக் ஸ்லைடர் மாதிரி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு இதையும் இந்த கார்னர் கொண்டு வந்தோம்னா ட்ரோன் ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் பேக் வந்துக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா த்ராட்டில் அப் பண்றேன். த்ராட்டில் அப் பண்ணும் போது அப்படியே ட்ரோன் மேலே அப்படியே மெதுவாக போகும். இப்போ நான் என்ன பண்றேன், யா லெஃப்ட் திரும்பணும்னா அந்த ட்ரோன் லெஃப்ட்ல திரும்பும். ஓகே ஓகே. யா ரைட்ல திரும்பணும்னா ரைட்ல திரும்பும். இப்போ ஃபார்வர்ட், இப்போ நம்ம கேமரா எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபார்வர்ட் பேக்வர்ட்ல மூவ் ஆகும். இப்போ நம்ம ஏன் ட்ரோன் பக்கத்துல வராது ஏன்னு கேட்டீங்கன்னா சென்சர் ஆன்ல இருக்குது, இதுக்கு மேல பக்கத்துல வராது. இப்போ என்ன பண்றேன், இது பேக்வர்டு, இது ரோல் லெஃப்ட், இது ரோல் ரைட்டு. இப்போ நம்ம ட்ரோன் எப்பவுமே காமனாக இந்த கேமரா வந்து நம்ம ஆப்போசிட் பொசிஷனில் தான் வச்சுருப்போம், அந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வச்சுருப்போம். ஓகே. இப்போ நம்ம லெஃப்ட்டு ரோல் ரைட் பண்ணோம்னா அந்த ட்ரோன் அப்படியே ஸ்லைடர் மாதிரி மூவ் ஆகும், எங்கேயுமே மூவ் ஆகாமல். கொஞ்சம் ஹைட் ஏற்றணும் அதுக்காக. இப்போ அந்த ரைட்டு எங்கேயுமே மூவ் ஆகாமல் இப்படி திரும்பும். இப்போ ஒரு வீடியோ நான் எடுத்துறேன். இப்போ இந்த விஷுவல் வந்து இங்கே தெரியும். இப்போ நம்ம ட்ரோனில் எதை பார்க்குறோமோ அந்த விஷுவல் இதில் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரெக்கார்டிங், இதில் இது ரெக்கார்டிங் பட்டன். இந்த நேர் வந்து பாஸ் பட்டன், இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட மேனுவல் செட்டிங்ஸுக்கு, இது வந்து கேமராவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இந்த இது எவ்வளோ மெகாபிக்சலுங்க? 24 megapixels. எவ்வளோ எவ்வளோ ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம்? நம்மளுக்கு ஃப்ளைஹவர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளைஹவர்ஸ் எவ்வளோங்க இதுக்கு? 20 to 25 minutes.
ஏறிங்க இந்த இது இருக்கலைங்க இந்த பட்டனை இப்படி பிடிச்சி இப்படி இப்படின்னு இழுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு பின்னாடி போகும் பின்னாடி முன்னாடி இழுத்த பின்னாடி இப்படி கீழே இழக்கணும் நான் சொல்கிறேன் அப்படியே இல்லைங்க 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 அப்படியே இல்லைங்க 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க 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 நான் பார்த்துக்கிறேன் போங்க இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் பபாய்